हेलो स्टूडेंट्स, वेलकम टू हिबा मैक्स एक्सरसाइज 1.4 सॉल्व பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிம்பிளிஃபை தி ஃபாலோயிங் னு கொடுத்திருக்காங்கலா. சிம்பிளிஃபைனாலே என்னன்னா, நமக்கு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி நம்ம சின்னதா ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். அதுதான் டிவிஷன்ல மட்டும் இல்ல, மல்டிப்ளிகேஷன்லயும் இருக்கலாம், அடிஷன்லயும் இருக்கலாம். சிம்பிளிஃபைன்றது இப்போ எல்லா ஆபரேஷன்ஸ் கொடுத்திருந்தாலுமே நம்ம அதை சால்வ் பண்ணி ஃபைனலாக ஒரு குட்டி ஆன்சர் கொண்டு வரணும். அதான் சிம்பிளிஃபிகேஷன். ஏன்னா நமக்கு ஆட் த ஃபாலோயிங்னா தெரியும், இதே டிவைட் த ஃபாலோயிங்னா தெரிஞ்சிடும். ஆனால் சிம்பிளிஃபைனா என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா? பட் அதெல்லாம் தேவையே இல்லை, இது ரொம்ப சிம்பிளான சம் தான். இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் குவஷன் பாருங்கள், 0.6 டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போது டிவிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அது நமக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? டிவிஷன் வந்து நம்ம டைரெக்டாக டிவிஷன் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். பட் நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த டிவிஷன் சிம்பிளை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்ற முடியும் எப்போனா, எனக்கு கொடுத்துருக்க நம்பரை நான் தலைகீழ் எழுதுனா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் நம்பர் நம்ம எழுதணும், சரிங்களா? இப்போ 3னா 1/3, ஏன்னா டிவைடட் பைல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கல்னால் என்ன அர்த்தம், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர்லேயும் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர்லேயும் நம்ம மாற்றி எழுதுனா அது ரெசிப்ரோக்கல் இல்லையா? தலைகீழ் அப்படி எழுதுறோம். அண்ட் 0.6 எப்படி எழுதலாம், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அப்போ 6/10 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இன்டூ 3/1னா 1/3 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி பாருங்கள், 3 டேபிளில் 6 கண்டிப்பாக வரும். 3 1s are 3, 3 2s are 6. ஸோ 3 1s are 3, 2s are. அப்போ இங்கே என்ன எழுதலாம், 2/10 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா 2 1s are 2, 10 1s are 10. இப்போ டிவைடடில் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், மேலே இருக்கிற நம்பரில் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? இப்போ 2 மட்டும்தான் இருக்குது, அப்போ 2 முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஜீரோ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். வெரி குட். ஸோ நம்ம லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம், அதனால் இந்த டெசிமல் நம்பர் பாயிண்ட் வைக்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்த க்வெஸ்சன் இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. 0.90 டிவைடட் பை 5, அதே மெத்தட் தான். இப்போ 0.90னா ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அப்போது 90 எழுதிட்டு டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதணும். டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு 5 5னா 5 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், அதை வந்து 1/5 மாற்றி எழுதிக்கலாம். நான் இப்போ தானே சொன்னேன், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இந்த நம்பர் அப்படி தலைகீழ எழுதிக்கலாம். வெரி குட். இப்போ 90 5 நம்மளால் டிவைட் பண்ண முடியும், பண்ணலாமா? சைடில் எழுதிக்கேன் பாருங்கள், 90 டிவைடட் பை 5. 5 1s are 5, 9 - 5 is 4, இந்த 0 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 5 8s are 40, ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்புறம் ஆன்சர் என்ன, 18, அதான் மேலே எழுதணும். ஓகேங்களா? 5 1s are 5 18s are, 18 1s are 18, 100 1s are 100. ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், 2 0 இருந்தால் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 0.18, சரிங்களா? ஸோ அடுத்த தேர்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம், 4.08 டிவைடட் பை 4. ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான், 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கா, அப்போ 4 0 8 எழுதிட்டு டிவைடட் பை 100 இன்ட்டு டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடலாம். 4 எப்படி எழுதணும், இப்போ 1/4 எழுதணும் இல்லையா? ரெசிப்ரோக்கல். வெரி குட். இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணலாம், நான் அங்கேயே சால்வ் பண்ணியிருப்பேன், ரொம்ப ஈஸி தான். 4 1s are 4, இந்த 0 அப்படியே எழுதிருங்க. 4 2s are 8, டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஆன்சர் 4 0 8 வரும், ரிமைண்டர் 0 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணனா எனக்கு 102 தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ பாருங்கள், 102 1s are 102, டிவைடட் பை 100 இருக்குது. இப்போ 2 0 இருக்குது, அப்போ 2 நம்பர் தள்ளி என்ன பண்ணும், பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன, 1.02. ஃபோர்த் சப் டிவிஷன் பாருங்கள், 21.56 டிவைடட் பை 7. ஸோ 21.56, 2 நம்பர் முன்னாடி பாயிண்ட் இருக்கா, அப்போ 21.56 டிவைடட் பை 100 எழுதிக்கலாம். 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்தால் 2 0, இன்ட்டு 7 வந்து 1/7 எழுதிட்டு, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா? டிவைட் பண்ணலாமா? சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், 7 3s are 21, இந்த 2 நம்பரையும் கீழே இருக்கிடலாம், அப்போ 0 எழுதணும். 7 8s are 56 எழுதிடலாம், அதுக்கப்புறம் 7 8s are 56. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 அப்படி கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா, ஆன்சர் என்ன,
308 divided by 100 100 ना என்ன பண்ணோம் ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் இல்லையா சோ ஆன்சர்ல எழுதி இருக்கேன் பாருங்க 3.08 ஈஸியா இருக்கு நீங்களே இனிமே செஞ்சிரலாம் இல்லையா அடுத்து 5th சப் டிவிஷன் பாருங்க 0.564 divided by 6 சோ மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு அப்போ 564 divided by 1000 into 1 by 6 இப்போ இந்த 1 by 6 ஆல 564-ஐ நம்ம டிவைட் பண்ணாலே போதும் இல்லையா So 6 9s are 54. 6 minus 4 2 in the 4 abde kontu vandralam. Ipo balance 24 iruka appo 6 4s are 24. Reminder 0 nu abde ezhudiralam. Seringla so answer enna iruka 94. So ipo keela ethana zero iruka 1 2 3 0 iruka 1000 ala divide agudhu. Appo moonu number thalli da enna pannum point vekkanum illaya ana rendu number da irukku. Appo moonav da irukra number ku 0 add pannittu பாயிண்ட் வச்சிடலாம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணிடலாம் 6th க்வெஸ்சன் பாருங்கள் 41.36 டிவைடட் பை 4 இருக்கா ஸோ 41.36 எழுதிட்டு ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்தால் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிடணும் அண்ட் டிவிஷன் சிம்பிள் இருக்க அப்போ மல்டிப்ளிகேஷனாக எழுதிட்டு 4 வந்து 1/4 அப்படின்னு எழுதும் இல்லையா ரெசிப்ரோக்கலாக எழுதணும் அப்போ தான் நமக்கு டிவைட் பண்ண முடியும் ஸோ 4136 எழுதிட்டு டிவைடட் பை 4 4 1s are 4 இந்த 13 கீழே கொண்டு வந்துடலாமா ஸோ 0 எழுதணும்னா 4 டேபிளில் 4 3 times 12 ரெண்டு நம்பர் இறக்குறனால 0 எழுதியிருக்கோம் 4 3s are 12 பேலன்ஸ் என்ன இருக்குது இப்போ நமக்கு 3 minus 2 1 6 அப்படியே கொண்டு வந்துடலாம் 4 4s are 16 ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 1034 அதான் நானும் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா 1034 டிவைடட் பை 100 என்ன எடுத்தோம் ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் இல்லையா 34 அப்படின்றது நம்ம ஆன்சர் 7th சப் டிவிஷன் பாருங்கள் 298.2 டிவைடட் பை 3 ஸோ ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது அப்போ 10-ஆல் டிவைட் பண்ணாலே போதும் டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம் 3-ஐ 1/3 எழுதிடலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணலாமா 3 டேபிளில் 3 9s are 27 9 minus 7 2 இந்த 8 அப்படியே கொண்டு வந்துடலாம் மறுபடியும் பாருங்களேன் 3 9s are 27 ஸோ 8 minus 7 1 இந்த 2 அப்படியே கீழே இறக்கிடலாம் 3 4s are 12 ரிமைண்டர் 0 அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 994 ஸோ 994 டிவைடட் பை 10 டென்னு என்ன அர்த்தம் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் இல்லையா ஸோ 99.4 எல்லாருக்குமே ஃபஸ்ட் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா செகண்ட் க்வெஸ்சனும் இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கலாமா சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் இதில் என்னென்னா நமக்கு டிவிஷனில் வெறும் 10, 100, 1000 தான் கொடுத்துருந்தாங்க நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்போது செஞ்சோம் பார்த்தீங்களா இன்டூ 10-னா ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு அதே மெத்தட் தான் எந்த டிவிஷனுமே இருக்காது ஃபஸ்ட்டு சம் மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரே லைனில் எழுதிடலாம் அண்ட் நீங்கள் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து 9 4.6 இருக்குன்னா இப்போ டிவைடட் பை 10 இருக்குதுன்னு வைங்க ஒரு ஜீரோ இருந்தால் இந்த பாயிண்ட் ஒரு நம்பருக்கு முன்னாடி அதாவது இந்த பக்கம் வந்துடணும் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட்டு இதே மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ரைட் சைட் மூவ் பண்ணுவோம் சரிங்களா மல்டிப்ளிகேஷனாக இந்த பக்கமாக போகணும் டிவிஷன்னா இந்த பக்கம் போகணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா சம்க்கும் சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் 5.7 டிவைடட் பை 10 ஸோ இது எப்படி எழுதலாம் 5.7 டிவைடட் பை 10 அப்படி எழுதலாமா ஸோ நான் என்ன சொன்னேன்னா டிவைடடில் 10 இருந்தது அதாவது ஒரு ஜீரோ இருந்ததுன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி உங்கள் பாயிண்ட்டை வச்சுக்கணும் இல்லைங்களா ஒரு நம்பருக்கு முன்னாடி ஜம்ப் ஆடணும் ஸோ 0.57 அப்படின்ட்டு நீங்கள் ஆன்சர் எழுதினாலே போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஒன் வேர்ட் க்வெஸ்சன் மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அடுத்த சம் எல்லாமே 93.7 divided by 10 அப்போ 93.7 divided by 10 என்ன எழுதியிருக்கோமா divided by 10-னா ஒரு ஜீரோ அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் தள்ளி வைக்கணும் இல்லையா ஸோ இந்த பாயிண்ட்டை நான் 3-க்கு முன்னாடி எழுத போகிறேன் ஸோ 9.37 இப்போது சப்போஸ் 100 இருந்ததுனா ரெண்டு நம்பர் தள்ளி வைப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் 0.9 divided by 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.9 divided by 10 எழுதிடலாம் இந்த நம்பரை ஜீரோக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம் ஸோ ஆன்சர் 0.09 அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் 301.301 divided by 10
301.301/10 இந்த பாயிண்ட் இப்போ எங்கே வரணும்? வெரி குட், ஒன்க்கு முன்னாடி எழுதணும். 30.1301 அப்படின்னு ஆகிடும் இல்லைங்களா. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நம்பர் முன்னாடி தள்ளி போயிடணும். 0.83/10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.83/10. இப்போ டென்னுனா என்ன சொல்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி ஜம்ப் ஆகிடணும். ஸோ ஆன்சர் 0.083. அடுத்த சிக்ஸ்த்து க்வெஸ்சன், 0.062/10 இஸ் ஈக்குவல் டு 0.062/10. இந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், ஒரு நம்பருக்கு முன்னாடி ஜம்ப் ஆகணும். ஸோ ஆன்சர் 0.0062. ஈஸியாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங், அதே தான் பட் இங்கே டிவைடட் பை 100. அப்போ என்ன சொன்னேன், ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் சரிங்களா. 0.7/100 இஸ் ஈக்குவல் டு 0.7. இந்த மாதிரி டிவைடட் 100 எழுதிட்டு ரெண்டு ஜீரோ இருக்கா, அப்போ ரெண்டு வாட்டி ஜம்ப் பண்ணும், 1 and 2. இங்கே நம்பரே இல்லை, அப்போ என்ன ஆட் பண்ணிக்கணும், ஜீரோன்னு எழுதிக்கணும் சரிங்களா. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, நம்பரே இல்லை அப்புறம் எப்படி ஜம்ப் பண்ணுறதுனா ஜீரோ ஆட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்னவா மாறிடும், 0.20 இருக்குது, 007. இதான் உங்கள் ஆன்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு நம்பர் முன்னாடி ஜம்ப் பண்ணணும். ஸோ 3.8/100, ஸோ டிவைடில் ரெண்டு ஜீரோ இருக்குது, அப்போது இந்த பாயிண்ட் ரெண்டு வாட்டி ஜம்ப் பண்ணும், 3க்கு முன்னாடி அப்புறம் இன்னொரு வாட்டி. ஸோ இந்த எம்டி கேப்பை ஜீரோ நிரப்பிடலாமா. ஸோ 0.038, ஈஸியாக இருக்கு இல்லையா செம்ம. அடுத்தது பாருங்கள், 49.3/100. 49.3/100 எழுதிட்டேன், ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட்டு என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணும். ஸோ 9க்கு முன்னாடி ஒரு வாட்டி, 4க்கு முன்னாடி ஒரு வாட்டி, அப்போ ஆன்சர் 0.493. நீங்கள் உங்கள் கிளாஸ் புக்கில் கூட பென்சிலால் இந்த மாதிரி அரை மார்க் ட்ரா பண்ணிக்கோங்க, ஸோ தட் நமக்கு மறக்கவே செய்யாது. ஆன்சர் 0.493 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். 463.85/100. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ பாயிண்ட்டு ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் எழுதணும், அப்போ 4.6385. அடுத்தது 0.3/100. பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஜீரோ தான் இருக்குது, அப்போ நான் ரெண்டு வாட்டி ஜம்ப் பண்ணோன்னா எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்குது, அங்கே என்ன எழுதணும், ஜீரோ. வெரி குட். ஸோ 0.003 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்சன் பாருங்கள், 27.4/100. இது ஈஸியான நம்பரே இருக்குது, ரெண்டு நம்பர் தள்ளினாலே போதும் இல்லையா. ஸோ ஆன்சர் 0.274. அடுத்த ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள், அதுவுமே சிம்பிளிஃபைடு ஃபாலோயிங் தான், பட் இந்த வாட்டி 1000 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 மூணு நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணும் இல்லையா. வெரி குட். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 18.9/1000. ஸோ மூணு நம்பர் தள்ளி நான் பாயிண்ட் வைக்கணும், ஒரு நம்பர், ரெண்டாவது நம்பர், தேர்டு நம்பர் இல்லை, அப்போ என்ன பண்ணும், ஜீரோ ஆட் பண்ணும். வெரி குட். ஸோ ஆன்சர் 0.0189. கண்டிப்பாக பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் இல்லைன்னா என்ன ஆட் பண்ணிக்கணும், ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 0.87/1000. இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ தான் இருக்குது பாருங்கள், நம்பரே இல்லை, அப்போ நான் இன்னும் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணும், ரெண்டு ஜீரோ. ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி நம்ம ஜம்ப் பண்ணோம் இல்லையா, 1, 2, 3 ஜம்ப், அப்போ இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது, அப்போ பேலன்ஸ் ரெண்டு இடத்துல ரெண்டு ஜீரோ எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் 0.00087 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 49.3/1000. ஸோ டிவைடட் பை 1000 எழுதிடலாம். 49.3னா இந்த பாயிண்ட் வந்து மூணு நம்பர் தள்ளி போனோம் இல்லையா, 1, 2, 3 மூணாவது நம்பருக்கு என்ன ஆட் பண்ணும், ஜீரோ ஆட் பண்ணும். வெரி குட். ஸோ ஆன்சர் 0.0493. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபோர்த்து க்வெஸ்சன் கீழே ஃபிஃப்த்து க்வெஸ்சன் மேலேயும் எழுதியிருக்கேன். ஸோ நான் முதல்ல ஃபோர்த்து க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஃப்த்து க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கிளாஸ் புக்கில் மாற்றி எழுதிடாதீங்க. 0.3/1000. ஸோ 1000 மூணு நம்பர் தள்ளி போகணும் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து 1, 2, 3, அப்போது ரெண்டு எம்டி ஸ்பேஸில் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 0.0003. இது வந்து நம்மளோட செகண்ட் சம் மாதிரி தான், பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஜீரோ வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்மளோட ஃபிஃப்த்து க்வெஸ்சன் பார்க்கலாம், 382./1000. ஸோ இப்போ பாருங்களேன், பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர்ஸே இருக்கு, அப்போ ரொம்ப ஈஸி, 1, 2, 3, அப்போ ஆன்சர் 0.3824. சிக்ஸ்த்து க்வெஸ்சன் பாருங்கள், 93.8/1000 இருக்கா. இப்போ 93.8/1000 1, 2, 3 மூணு ஜீரோ இருக்குது,
पॉइंट पड़ला मूणु नंबर तली वो वन टू इन इतने जीरो आड पड़ा सो आंसर जीरो पॉइंट जीरो नईन थ्री एट ईसिया पाती अड़ क्वेश्चन सॉल्व पड़लामा फिफ्थ क्वेश्चन पारें अमेर सिंप्लीफाई द फॉलोइंग सो फर्स्ट क्वेश्चन 19.2 डिवाइडेड बाय 2.4 सो फर्स्ट थिंग पड़पोना नम्बर डेसिमल पॉइंट पाती रिमूव पड़पो अब रिमूव पड़े नम्बर फर्स्ट एक्सरसाइज पाता नंबर तली पॉइंट डिवाइडेड बाय 10 कीले एलुदनुम इल्लैंगला सो 192 डिवाइडेड बाय 10 डिवाइडेड बाय इंगेयुम पारुंगला ओरु नंबरुक्कु मुन्नाडी दान पॉइंट इरुक्कु अब 24 डिवाइडेड बाय 10 सो नेक्स्ट स्टेप डिविशन सिंबल नाम मात्तनुम इल्लैंगला सो अदुक्कु एन्ना पण्णलाम 192 डिवाइडेड बाय 10 डिविशन मल्टिप्लिकेशन मात्तिट्टु இந்த நம்பரை அப்படியே தலகீழ எழுதணும் அப்போ 10 மேலே ஏறிடணும் 24 கீழே வந்துடணும் சரிங்களா இப்போ 10 10 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாமா இந்த ரெண்டு நம்பரையும் நான் டிவைட் பண்ணாலே போதும் எனக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிடும் ஸோ 24 இன்ட்டு 8 பண்ணி பார்த்தீங்கன்னா 8 4 ஸா 32 2 பேலன்ஸ் 3 8 2 ஸா 16 17 18 19 ஆன்சர் 182 கிடைக்குது பார்த்தீங்களா ஸோ 24 8 டைம்ஸ் 192 ஸோ ஆன்சர் 8 அப்படின்னு கிடைக்கும் सो इत वो ना आलरे से पाता डेरेक्टा सपोज इप्ली डेरेक्टा पड़े परे नंबरना कुछ सिम्प्लीफ पड़े नम्बर अदी तरह 192 डिवडडी 24 इले रेम टू टेबल कैनसल आगे 2 9s are 18 बैलेंस 1 2 6s are 12 अंड इन नंबर पाती 2 1s are 2 12s are 12 8s are कंपा 96 अमुक इंसाले நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் 4.98 டிவைடட் பை 0.5 ஸோ இதையும் முதல்ல நம்ம டினாமினேட்டர் வைஸ் கன்வெர்ட் பண்ணிடலாம் 4.95 டிவைடட் பை ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கப்போ 100 எழுதணும் டிவைடட் பை 5 மேலே எழுதிட்டு ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு அப்போ டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதிட்டாலே போதும் இப்போ பாருங்கள் 495 டிவைடட் பை 100 இன்ட்டு 5 by 10 10 by 5 அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போது 0 or 0 கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டு டேபிளும் 5 டேபிளே டிவைட் ஆகும் சரிங்களா 495 டிவைடட் பை 5 அண்ட் இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது எப்படி வந்து 5 டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னா கடைசி நம்பர் பார்க்கணும் கடைசி நம்பர் 5னா கண்டிப்பாக 5 டேபிளால் டிவிசிபிள் ஆகும் 5 9s are 45 9 minus 5 4 இந்த 5 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் 5 9s are 40 5 ரிமைண்டர் 0 வந்துச்சா ஸோ ஆன்சர் என்னது 99 கீழே ஒரே ஒரு 10 இருக்குது அதையும் எழுதிடலாம் ஸோ டிவைடட் பை 10 என்ன அர்த்தம் இங்கே பாயிண்ட் இருக்குன்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணும் இல்லைங்களா ஸோ 9.9 இதுதான் நம்மளோட ஆன்சர் தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள் 19.11 டிவைடட் பை 1.3 டினாமினேட்டர் வைஸ் மாற்றிடலாமா பை 100 டிவைடட் பை 13 by 10 இப்போ டிவிஷனை என்ன மாற்ற போகிறேன் மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறேன் ஸோ 1911 டிவைடட் பை 100 இன்ட்டு இது அப்படியே தலைகீழ எழுதிடணும் 10 by 13 அப்படின்னு எழுதிடணும் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம் இப்போது 1911 வந்து 13ஆல் நான் டிவிசிபிள் பண்ண போகிறேன் 13 1s are 13 ஏன்னா 2 times 26 ஆகிடும் 9 minus 3 6 இந்த பேலன்ஸ் இருக்கிற 1 கொண்டு வந்துடலாம் 13 4s are 4 3s are 12 பேலன்ஸ் 1 4 1s are 4 plus 1 5 52 அப்புறம் 61 53 54 55 56 57 58 59 60 61 ஸோ 91 கிடைக்குது இப்போ நான் 7 ஆட் பண்ணலாம் 7 3s are 21 1 balance 2 7 1s are 7 8 9 ஸோ 91 கிடைக்குது ரிமைண்டரும் 0 ஆயிடுச்சா அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்குது 147 இங்கேயும் 147 எழுதிட்டு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு 10 தான் இருக்குது அதை மட்டும் எழுதிடலாம் 10 என்ன அர்த்தம் லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் ஒரு நம்பருக்கு முன்னாடி வந்துடணும் அப்போ ஆன்சர் 14.7 இல்லைங்களா ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா டிவிஷன்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த குவெஸ்டின் 0.399 டிவைடட் பை 2.1 ஸோ இது மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ 399 டிவைடட் பை 1000 டிவைடட் பை ஒரு நம்பர் தான் இங்கே தள்ளி பாயிண்ட் இருக்குது ஸோ 21 by 10 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா நம்பர் என்ன பண்ணணும் ரெசிப்ரோக்கல் வெரி குட் ஸோ 399 டிவைடட் பை 1000 இன்டூ 10 by 21 00 கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ டிவைட் பண்ணலாம் 399 டிவைடட் பை 21 ஸோ 21 1 times 21 189 இப்போ 9 டேபிள் தான் இது பார்த்தாலே தெரியுது 9 1s are 9 2s are
ரிமைண்டர் ஜீரோ. ஸோ ஆன்சர் 19. இங்கே நான் 19 டிவைடட் பை 100 தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ 100 எழுதிடுறேன். ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆன்சர் 0.19. இனி நீங்களே இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஃபிஃப்த் சப் டிவிஷன் பாருங்கள், 5.4 டிவைடட் பை 0.6. கன்வெர்ட் பண்ணலாமா, 54/10, ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. இதுவும் 6/10, இங்கேயும் ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. இப்போ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டா நம்பரை என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அண்ட் கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் மாற்றணும், இந்த நம்பரை மாற்றக்கூடாது. ஸோ 10 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் 54 9 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 9. சிக்ஸ்த் சப் டிவிஷன், 2.197 டிவைடட் பை 13. ஸோ அதே தான் பாருங்கள், 2197 டிவைடட் பை 1000 டிவைடட் பை பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 13 டிவைடட் பை 10. ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி தானே புள்ளி இருக்குது, அதனால் கீழே 10 எழுதுறோம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டா 10/13 எழுதிடலாமா. இப்போ 00 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு நம்பரையும் நான் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். 2197 டிவைடட் பை 13. ஸோ 13 ஒன்ஸ் ஆர் 13 அப்புறம் 14 15 16 17 18 19 20 21 8 9 வந்து நம்ம 7 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் பண்ணலாம். 6 3 ஆர் 18 பேலன்ஸ் 1, 6 ஒன்ஸ் ஆர் 6 ப்ளஸ் 1 7 78. ஸோ 1 1 11, திருப்பி 7 கொண்டு வந்திருக்கேன். 9 டைம்ஸ் பண்ணி பார்க்கலாம். 9 3 ஆர் 27, 7 பேலன்ஸ் 2, 9 ஒன்ஸ் ஆர் 9 10 11 கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ரிமைண்டர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா கோஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 169 டிவைடட் பை 100. இப்போ 100 என்ன அர்த்தம், ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் இல்லையா. ஸோ ஆன்சர் 1.69. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். டிவைட் 9.55 கேஜி ஆஃப் ஸ்வீட்ஸ் அமங் 5 சில்ட்ரன்ஸ், ஹவு மச் வில் ஈச் சைல்டு கெட் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 9.55 கேஜி ஆஃப் ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது லட்டு எது வேணால் இருக்கலாம். அது வந்து 5 சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம பிரித்து கொடுக்கணுமா. அப்படி கொடுக்கும்போது ஒரு சைல்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க, பார்க்கலாமா. சொல்யூஷனில் பாருங்கள், நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா. வெயிட் ஆஃப் த ஸ்வீட் வந்து 9.55 கேஜி, அப்புறம் வெயிட் ஆஃப் ஸ்வீட் ஃபார் 5 சில்ட்ரன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த 5 சில்ட்ரன்ஸ்க்கு நான் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணும். அப்போ என்ன பண்ணலான்னா, எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போ ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்தால் டிவைடட் பை 100. வெரி குட். ஸோ 9.55/100 கேஜி இருக்கா. இப்போ நம்ம எத்தனை சில்ட்ரனுக்கு வந்து பார்க்கணுன்னா 5 சில்ட்ரனுக்கு. அப்போது இந்த ஃபுல் டேர்மை நம்ம 5 என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். எத்தனை சைல்டு கேட்டிருக்காங்களோ அத்தனை சைல்டை வந்து டிவைடட் பையில் எழுதணும் சரியா. ஸோ வெயிட் ஆஃப் ஸ்வீட் ஆஃப் 1 சைல்டு, ஒரு சைல்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், 955/100 டிவைடட் பை 5. ஏன்னா 5 பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ டிவிஷன் எப்படி பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 5 சம்ஸில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா 5 எப்படி எழுதணும், 1/5. வெரி குட், ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறோம். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா. ஸோ 955 டிவைடட் பை 5, இதுதான் நம்மளோட க்வெஸ்சன் இல்லையா. 5 ஒன் ஜா 5, 9-5 4, இந்த 5 கீழே கொண்டு வந்துடலாம். 5 9 ஜா 45, பேலன்ஸ் 5 தான் இருக்குது. ஸோ 5 1 ஜா 5, ரிமைண்டர் 0. இப்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 191. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டேன், எனக்கு ஆன்சர் 191. கீழே 100 இருக்குது பார்த்தீங்களா, அது மறந்துடக்கூடாது. டிவைடட் பை 100. இப்போது டிவைடட் பை 100னா ரெண்டு ஜீரோ இருக்குது இல்லையா. அப்போ ரெண்டு நம்பர் தள்ளி என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். வெரி குட். ஸோ நம்ம ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 1.91 கேஜி. அப்போது ஈச் சைல்டு வில் கெட் 1.91 கேஜி ஆஃப் ஸ்வீட்ஸ். கரெக்ட் தானே, ஒரு பசங்களுக்கு வந்து 1.91 கேஜி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து கிடைக்குமா. 7th க்வெஸ்சன் பாருங்கள். அ வெஹிக்கிள் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 76.8 கிலோமீட்டர் ஃபார் 1.2 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல். ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் ஃபார் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் கேட்குறாங்க. நம்ம கொடுத்தது வந்து 1.2 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு, 1.2 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு வந்து 76.8 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுதான். அப்போ நமக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. சொல்யூஷனில் பாருங்கள், ஃபார் 1.2 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் த டிஸ்டன்ஸ் கவர்ட் வந்து 76.8 கிலோமீட்டர்ஸ். இது வந்து நம்ம க்வெஸ்சன்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ நான் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 10. வெரி குட். 768 டிவைடட் பை 10 கிலோமீட்டர்ஸ். இப்போது ஃபார் 1 லிட்டர் கண்டுபிடிக்கணும்ல, ஃபார் 1 லிட்டர் கண்டுபிடிக்கணும்னா
நம்ம க்வெஸ்சனில் எத்தனை லிட்டருக்கு கொடுத்துருக்காங்க 1.2 liter, அதால் டிவைட் பண்ணும் இல்லையா. ஸோ ஃபார் 1 liter ஆஃப் பெட்ரோல் 768 டிவைடட் பை 10, தட் இஸ் டிவைடட் பை 1.2. அப்போ தான் நமக்கு 1 லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நான் அது கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 768 டிவைடட் பை 10 டிவைடட் பை 1.2. அப்போ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ நான் என்ன பண்ணுறது 12/10 எழுதிக்கிறேன். அடுத்த லைனில் 768 டிவைடட் பை 10 × 10/12 இல்லையா, 10/12னா இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். நான் சைடில் டிவிஷன் செஞ்சுருக்கேன் பாருங்கள், 768 டிவைடட் பை 12. ஸோ 12 6 are 72, 6 − 2 = 48, அண்ட் 12 4 are 48, ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கா. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது, 64. ஸோ 64 கிலோமீட்டர் வந்து 1 liter ஆஃப் பெட்ரோலில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். 8th question பாருங்கள், காஸ்ட் ஆஃப் லெவலிங் அ லேண்ட் அட் த ரேட் ஆஃப் 15 rupees 50 paise பர் ஸ்கொயர் ஃபீட் இஸ் 10,075 rupees வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 15.50 paise சொல்லியிருக்காங்க. நம்ம லேண்டை வந்து நம்ம லெவல் பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், 10,075 rupees கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டை வந்து நம்ம லெவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுதான் ஃபைண்ட் த ஏரியா, எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் கேட்குறாங்க. சொல்யூஷனில் பார்க்கலாம், காஸ்ட் ஆஃப் லெவலிங் த என்டையர் லேண்டு மொத்தம் நமக்கு எவ்வளோ ஆச்சு காசு, 10,075 rupees இல்லையா. ஸோ 10,075 rupees ஆச்சு. காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 square feet எவ்வளோ, எவ்வளோ க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 15 rupees and 50 paise. ஸோ அடுத்தது பாருங்கள், ஏரியா ஆஃப் த லேண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதான் நம்மளோட க்வெஸ்சன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, காஸ்ட் ஆஃப் லெவலிங் த என்டையர் லேண்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 square feet, கரெக்ட் தானே, மொத்தம் எவ்வளோ காசு ஆச்சு, அப்புறம் 1 square feet எவ்வளோ காசு, இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங்க்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 10,075 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஆஃப் 1 square feet இல்லைங்களா, 1 square feet 15.50 ஆச்சு இல்லையா. இப்போது நான் டெசிமல் ரிமூவ் பண்ணும், அப்போ இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ 100 நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணிடலாமா. இப்படி செய்கிறனால நம்மளால் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட முடியும், அப்புறம் டிவிஷன் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், 10075 அண்ட் லாஸ்ட்டில் 2 0 அதை ஆட் பண்ணிடலாம். கீழே வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும், 1550 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 00 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்து நமக்கு இருக்கிற நம்பரை நான் சைடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா, டிவைட் பண்ணலாம் இல்லையா. 5 டேபிள் தான், ஏன்னா 0 5 வந்திருக்கு. 5 3 are 15, 5 1 are 5. அடுத்து மேலே இருக்க நம்பர் பாருங்கள், 5 2 are 10, 0 இருக்குது அப்படி எழுதிடலாம். 5 1 are 5, பேலன்ஸ் 2, 25, அப்போ 5 5 are 25, அந்த 0 அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த 5 டேபிளை திருப்பி கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே டிவிஷனில் கொண்டு போகிறேன், 20150 டிவைடட் பை 31. ஸோ 6 times பண்ணலாம், 6 1 6, 6 3 are 18. அப்போ இது 19 மாற்றிட்டு இது 11 ஆக்கிடலாம். 5 1 மறுபடியும் ஒரு 5 இறக்கிடலாம். இப்போ 5 டேபிள் பாருங்கள், 5 1 are 5, 5 3 are 15, அதே மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரிமைண்டர் 0, இந்த 0 அப்படியே கொஷனில் எழுதிடலாம். ஸோ ஆன்சர் என்ன, 650. ஸோ அதுதான் நானும் கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 650. நீங்களும் கேல்குலேஷன்ஸ்லாம் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம சொல்யூஷன் எழுதணும் இல்லையா, ஏரியா ஆஃப் த லேண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 650 square feet. 9th question பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 28 books ஆர் ரூபீஸ் 1,506.4, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 1 book அப்படி கேட்குறாங்க. ஸோ நமக்கு மொத்தம் 28 books காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டு வெறும் 1 book காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாமா. ஸோ சொல்யூஷனில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 28 books இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 1,506.4 இல்லையா, இதுதான் நம்ம க்வெஸ்சன்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 book என்ன, அது தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், மொத்த அமௌண்ட் எழுதிட்டு எத்தனை புக்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த அமௌண்ட், 28 books, அப்போ 28 எழுதணும் சரியா. ஸோ 1,506.4 டிவைடட் பை 28, இது ரெண்டும் நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் அந்த டெசிமல் மெத்தட்லாம் பண்ணலை, டிவைடட் பை 10 பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் செய்யாமலே செஞ்சிட்டேன், ஏன்னா இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 1,506.4
6.4 divided by 28. First, வந்து 5 table எடுக்கிறேன். சரிங்களா? 5, 5 8s are 40, 0 balance 4, 5 2s are 10, 10 plus 4, 14. So, answer என்ன கடிக்கும் minus பண்ணா? 0, 5 minus 4 is 1, 10. இந்த 6 அப்படிக் கீல கொண்டு வந்தரலாம். இப்போ மறுபிடியும் நான் என்ன பண்ணப் போகிறேன் நான் 3 table. 8 3s are 24, 4 balance 2, 3 2s are 6, 7, 8. So, 6 minus 4 வந்து 2, 10 minus 8 is also 2, 22. திரிப்பி இந்த 4 நான் கீல கொண்டு வரப் போகிறேன். ஸோ இப்போ 8 எழுதலாம். இங்கே ஏன் நான் பாயிண்ட் வைக்கிறேன்னா இங்கே பாயிண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதனால பாயிண்ட் வச்சுடுங்க. 8 டேபிள், 8 8 ஜா 64, 4 பேலன்ஸ் 6, 8 டூ ஜா 16, 17, 18, 19, 20, 21, 22. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 53.8. ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன், 53.8. அண்ட் கண்டிப்பாக 0 ஆட் பண்ணியிருக்கணும், ஏன்னா ருபீஸில் இருக்கு இல்லையா பைசே. ஸோ 80 பைசே அப்படின்னு ஆகும். ஒரு புக்கோட வேல்யூ இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 53 ருபீஸ் அண்ட் 80 பைசே. 10th question பார்க்கலாமா? த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 40.376. ஒன் நம்பர் இஸ் 14.42. ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 40.376 வேல்யூ கிடைக்குமா? ஒரு நம்பர் வந்து 14.42 சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த டெசிமல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40.376. ஸோ மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால டிவைடட் பை 1000 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ ஒன் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, ஒன் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 14.42 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால டிவைடட் பைல 100 அப்படின்னு எழுதி நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஒன் நம்பர் இன்டூ அதர் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். இப்போ நம்ம இந்த ஒன் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதர் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதர் நம்பர் என்ன எழுதியிருக்கோன்னா 1442 டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு 40,336 டிவைடட் பை 1000. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ அப்படி ஈக்குவல் டுக்கு அதர் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லைங்களா. கீழே இருக்க 100 மேலே எழுதணும், மேலே இருக்கிற நம்பரை கீழே எழுதணும். இப்படி எழுதின பிறகு நம்ம 0000 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? இன்னும் நமக்கு இந்த ரெண்டு நம்பரும் டிவைடட் பை 10 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது நம்ம டிவிஷன் செஞ்சு பார்க்கலாம். ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்காங்க, அதில் நியூமரேட்டரை இன்சைட் எழுதிட்டு டினாமினேட்டரை வெளியே எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ 2 டைம்ஸ் பண்ணலாம், ஏன்னா 3 டைம்ஸ்னால் 4 விட ஜாஸ்தியாகிடும். 2 2s are 4, 2 4s are 8, 2 4s are 8, again 2 1s are 2 இல்லையா. 7 minus 4 வந்து 3. ஸோ 3லேருந்து 8 சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது என்னாகும்? 39. அண்ட் இது 13 ஆகும். இதுக்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13, 5, 9 minus 8, 1, 3 minus 2 is also 1. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக இருக்க 6 கீழே இருக்கலாம். ஸோ 2 டேபிளில் 6 லாஸ்ட்டாக வருது, 3 இன்னொன்று 8, ஏன்னா 8 2s are 16. அப்போ நான் 8 எழுதுகிறேன். 8 2s are 16, 6 balance 1, 8 4s are 30, 2 plus 1 33, balance 3 மறுபடியும் 8 4s are 30, 2 35, balance 3, 8 1s are 8, 9 10 11. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. 28 தான் நம்மளோட ஆன்சர், அதான் நானும் எழுதியிருக்கேன். அதில் என்னென்னா கீழே டிவைடட் பை 10 ஒன்று இருக்கு இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. ஸோ 28 டிவைடட் பை 10 தட் இஸ் ஈக்குவல் டு 2.8. ஸோ இன்னொரு நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, 2.8. அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். 5.6 டிவைடட் பை 0.5 இஸ் ஈக்குவல் டு டேஷ். நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணுமா? ஸோ 5.6 டிவைடட் பை 0.5, ரெண்டுத்துலையுமே பாருங்கள் ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ இன்ட்டு 10 இன்ட்டு 10 செஞ்சாலே போதும். ஸோ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் 56, இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணனா வெறும் 5 மட்டும்தான் இருக்கும் இல்லையா. இப்போ 56-ஆ 5-ஆல் டிவைட் பண்ணலாம். 5 ஒன்ஸ் ஆர் 5, திருப்பி இந்த 6 இறக்கிடலாம். அகெயின் 5 ஒன்ஸ் ஆர் 5, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சனால 0, 5 2s are 10, ஸோ பேலன்ஸ் 0. இப்போ நம்ம ஆன்சர் என்ன? 11.2. அதை நானும் எழுதியிருக்கேன் பாருங்கள், 11.2. 12th க்வெஸ்சன் பாருங்கள். 2.01 டிவைடட் பை 0.03. ஸோ இது ரொம்ப ஈஸி தெரியுமா? 2.01 டிவைடட் பை 0.03, ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட். ஸோ இன்ட்டு 100 பை 100. ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகிட்டு 201 டிவைடட் பை 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ 3-ஆல் இது டிவைட் பண்ணுறது ஈஸி தானே. 3 6 ஆர் 18, 19 22, பேலன்ஸ் 1, 3 7s ஆர் 21, ரிமைண்டர் 0. ஸோ ஆன்சர் என்ன? 67.
13th one parunga 0.05 divided by 0.5 so idu eppadi kandupidikalam same method romba easy ah nama ipa kandupidikka porom 0.05 divided by 0.5 இப்ப இதல பாருங்க ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு சோ ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுக்கு 100 ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுக்கு 10 சரியா இப்ப இந்த கீழ இருக்கிற 5/10 நான் அப்படியே தள்ளி கீழ எழுத போறேன் 10/5 ஒரு 0 ஒரு 0 கேன்சல் 5 கேன்சல் ஆன்சர் 1/10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 சோ இதோட 1.4 எக்சர்சைஸ் முடிஞ்சது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல 1.5 எப்படி சால்வ் பண்றான்னு பார்க்கலாம் थैंक यू so much for watching